ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு ஷார்ட் வீடியோ டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற பற்றி ஒரு குயிக் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நாலு சுவிச்சஸ் இருக்குது இது நாலுமே பார்த்தீங்கன்னா விண்டோக்கு ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ரைட் சைடு விண்டோ லெஃப்ட் ரியர் லெஃப்ட்டு ரைட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ரைட் சைடாக அமுங்கும் போது விண்டோ கண்ட்ரோல் ஆகுது ஸோ இங்கே இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்கு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டேன்னா இங்கே நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இது வந்து லாக் ஆகிடுது நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணனா லாக் ஆகிடும் ஸோ இந்த இது லாக் ஆயிடுச்சுன்னா நம்மளால் டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது இதுவே அன்லாக் பண்ணிட்டேன்னா நான் வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டோரை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியை ஒரு செகண்ட் கியர் அந்த ரேஞ்சில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரும் லாக் ஆகும் இது வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க வண்டியில் போகும்போது இதை நம்ம மேனுவலாக பண்ணணும்னா இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த கிட்ஸ் எல்லாத்தையும் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கேஸை வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சைல்ட் லாக் மாதிரி இது இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை தவிர மற்றவங்க யாரும் கிளாஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாஸை நான் வந்து ஃபில் பண்ணுறேன் பட் விண்டோ வந்து நகரில் நான் இந்த லாக்கை எடுத்துகிட்டு இப்போ நான் ஆக்சுவேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் ஸோ இது வந்து சைல்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நமக்கு மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது நார்மலாக இந்த சென்டர் பொசிஷனில் இருக்கணும் ஆர் எல்ன்னு ரெண்டு இருக்குது ஆர் வந்து ரைட் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல் வந்து லெஃப்ட் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா இப்போ வந்து நம்ம எ எந்த மிரருமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இப்போது நான் இதை ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரைட் சைட் பார்க்கலாம் மிரரை வந்து ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லீவர் மாதிரி இதைய நான் இப்படி மேலே கீழே நீங்கள் கவனிக்கலாம் மிரர் வந்து மூவ் ஆகுது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்பு டவுனு இந்த மாதிரி நமக்கு எது கன்வீனியன்ட்டான பொசிஷனோ அதுக்கு மிரராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுவே லெஃப்ட் சைடு மிரர் நம்ம எல்லுங்கிறத ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மிரர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற மிரர் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப் டவுன் ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ட்ராஃபிக்கில் திடீர்னு லெஃப்ட் சைடில் எதாவது மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வண்டிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்க் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன இருக்குது இதெல்லாம் தெரியணுன்னா ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது நார்மலாக ஒரு சிம்பிளான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் புதுசாக நீங்கள் காரை வந்து ஓட்டுறீங்க புதுசாக வந்து காருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்